வணக்கம் தலை பந்திக்கு போட்டாச்சல தெய்வல பக்கமா வாடியம்மா ஜக்கம்மா அப்படின்னு பாடிக்கிட்டு பசியோட வந்துட்டு இருக்கும்போது ஏன் கண்ணில் பட்ட இறந்தான் இந்த மலாய் ரெஸ்டாரண்ட். என்ட்ரிலே பார்த்தீங்கன்னா சிக்கன், மட்டன், பீஃப், ப்ரோன், ஃபிஷ், புட்டு, ரொட்டி, பரோட்டா, நாசிக்குரம், பிரியாணி, அதில் வேற இடியாப்ப பிரியாணி அப்படின்னு லிஸ்ட்டு பெருசாக போகிற அளவுக்கு ஐட்டங்களை வகை வகையாக செஞ்சு பார்த்ததுமே உள்ளே போயிட்டு ஆர்டர் போட்டு சாப்பிட்டே ஆகணும்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கறதுக்கு எல்லாத்தையுமே பக்காவாக பண்ணி ஷோகேஸில் வச்சுருந்தாங்க. ஒருவேளை இந்த ஐஸ்கிரீம் கடையிலலாம் கொஞ்சோன்னு சாம்பிள் கிடைக்கும்ல அப்படிங்கிறதாச்சும் கிடைக்குமா ப்ரோ அப்படின்னு கேட்க, அருவாளா அருவா அப்போ தேவைப்படாது தேவைப்பட்டு அப்படின்னு வாங்கி அப்படின்னு ஒரு கொடூரல் கூட இல்லைப்பா உள்ளே போய் ஆர்டர் பண்ணுங்க எது வேணாலும் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். இவங்க ஆம்பியன்ஸ் அல்ட்ரா ப்ரோவாக நீட் அண்ட் க்ளீனாக நல்லா ஒரு 50 பேர் இருந்து சாப்பிடக்கூடிய மாதிரி ஒரு இடமா இருந்துச்சு. சரின்னு நான் மங்கோலியன் ரைஸ் ஒன்று ஃப்ரைட் ரைஸ் ஒன்று ஆர்டர் போட அந்த அண்ணா, தம்பி உங்களை தவிர வேறு யாராச்சும் சாப்பிட்றதுக்கு வந்துட்டுருக்காங்களா அப்படின்னு கேட்டார். ஏன் ப்ரோ அப்படின்னு கேட்க, இல்லை தம்பி நம்ம ஸ்மால் 2 பேருக்கும் லார்ஜ் 3 பேருக்கும் தாராளமாக போதும், நீ ஒரு ஸ்மாலே ஆர்டர் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னார். ஜூப்பரப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மங்கோலியன் ரைஸும் ஹாட் பட்டர் ப்ரோனும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். 10-15 மினிட்ஸ்லேயே சுட சுட நம்ம ஆர்டரை போட்டு கொண்டு வந்து டேபிளில் சேவ் பண்ணாங்க. அட உண்மைதான்ப்பா, அந்த பையா வாயில் வெனிலா ஐஸ்கிரீம் தான் போடணும், அந்த குவான்டிட்டி 2 பேர் தாராளமாக சாப்பிடலாம், ஸ்பெஷலாக அந்த ஹாட் பட்டர் ப்ரோன் ப்ரெசன்டேஷனுக்கே நான் பிளாட்டினம் ரேட்டிங் போடலாம். பார்க்கவே நாக்கில் எச்சில் உற விட்ட ஒரு டிஷ் அது, கிறிஸ்பியாக தொட்டு பார்க்காமலே நல்ல தோரணமாக தெரிஞ்சுது. பொறிச்ச கருவேப்பில காஞ்ச மிளகாய் அந்த பீனட் கூட சேர்த்து அந்த ப்ரோனை நல்லா பார்த்து ஆரம்பிக்கலாங்களா? ஃபர்ஸ்ட் இவங்க மங்கோலியன் ரைஸ் எடுத்து பார்க்கலான்னு எடுத்தேன். ஃப்ளேவர் ஆகட்டும் ஸ்மெல் ஆகட்டும் அந்த ரைஸ் ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் இருந்த விதத்திலேயே மசால் வடை இம்ப்ரெஸ் ஆகிட்டேன்ப்பா. 100% 2 பேர் தாராளமாக ஒரு ரைஸ் ஆர்டர் பண்ணிங்கன்னா சாப்பிட்லாம், அதனால் பார்த்து யோசிச்சு ஆர்டர் பண்ணிக்கோங்க. அது கூடவே நல்லா கலா முலாம்னு பொறிஞ்ச ஹாட் பட்டர் ப்ரோனையும் 2 பீஸை எடுத்து போட்டு சாப்பிட்லான்னு எடுத்தா ப்ரோன் நல்லா பக்காவாக கிறிஸ்பியாக இருந்துச்சு. ஸ்பூனில் அள்ளும் போதே அந்த கிறிஸ்பினஸ் ஃபீல் ஆச்சுன்னா பார்த்துக்கோங்க. காஞ்சி போன நம்ம மண்டையில் கருகருன்னு முடிமுளைக்கிறதுக்காக 4 கருவேப்பிலையும் எடுத்து அது மேலே தூவி விட்டு காரம் பத்தாதுன்னு 2 பொறிச்ச காஞ்ச மிளகாயும் அது கூட சேர்த்து சாப்பிட்லான்னு தயாராயிட்டேன். என் பிளேட்டை நீங்களே பாருங்கள், ஒருத்தன் சாப்பிட்ற மாதிரியா இருக்கு. மங்கோலியன் ரைஸ் சீரியஸாகவே சரவடிங்க, சாஸ் அண்ட் மற்ற மசாலா எல்லாமே பர்ஃபெக்டாக சேர்த்து பதமாக வேக வச்ச ரைஸ். சிக்கன் பீசஸ் குறைவாக தான் இருந்துச்சு, பட் அந்த சிக்கன் ஃப்ளேவர் இருக்கே ரைஸ் ஃபுல்லாக பாரபட்சமே பார்க்காம இருந்துச்சுப்பா. சரின்னு அது கூட ஹாட் பட்டர் ப்ரோனையும் சேர்த்து வச்சு சாப்பிட்டா அல்டிமேட் காம்போ. இந்த ஹாட் பட்டர் ப்ரோனை நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குது, பார்க்குறதுக்கே சும்மா மொறு மொறுப்பாக கதகதப்பால செம்மையாக வேக வச்ச ப்ரோன். நீங்கள் எதை ட்ரை பண்ணுறீங்களோ இல்லையோ இந்த ஹாட் பட்டர் ப்ரோனை கண்டிப்பாக ட்ரை பண்ணி ஆகணும். டேஸ்ட் ஆகட்டும் ப்ரெசன்டேஷன் ஆகட்டும் அல்டிமேட் ப்ரோ. அட போங்கையா, அந்த ப்ரோன் கோட்டிங்குக்கே நான் கோட்டையே எழுதி வைப்பேன், செம்ம டேஸ்ட் பாது. கடையோட எக்ஸாக்டான லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்களும் தெய்வல சைட் போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அப்படியே உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே போகும்போது மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். அடுத்த முறைவிருந்துக்கு உங்களை முறையாக கூட்டிச் செல்லும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வடை மசால் வடை. வரட்டா என்ன வடையா மசால் வடை மசால் வடையா.